Welcome back to my channel. In this video, we will talk about Rajini and Karthik. This is the 18th முறை Rajini and Karthik. This video is interesting. Subscribe to our subscribe this video. Like Rajini and Karthik 1982 பொங்கல் அன்னைக்கு ரஜினியோட போக்கிரி ராஜா படமும் கார்த்திகோட இளஞ்சோடிகள் படமும் ஒண்ணா ரிலீஸ் ஆச்சு. இதுல ரஜினியோட போக்கிரி ராஜா படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு. இந்த படம் தியேட்டர்ல 100 நாட்களுக்கு அதிகமா ஓடி சூப்பர் ஹிட் ஆச்சு. ஆனா அதே சமயம் கார்த்திகோட இளஞ்சோடிகள் படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல. அதனால இந்த மோதல்ல ரஜினி தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினி கார்த்திகோட இரண்டாவது மோதல் எப்ப நடக்குது அப்படினு பாத்தீங்கன்னா 1982 தமிழ் புத்தாண்டுக்கு ரஜினியோட ரங்கா படமும் கார்த்திகோட நேரம் வந்தாச்சு அப்படிங்கற படமும் ரிலீஸ் ஆச்சு. இதுல ரஜினி ராதிகா ஆகியோர் நடிச்சிருந்த ரங்கா படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு. இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே சமயம் கார்த்திக் ராதா சில்க் சுமிதா ஆகியோர் நடிச்சிருந்த நேரம் வந்தாச்சு படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல. அதனால இந்த மோதல்லையும் ரஜினி தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினி கார்த்திகோட மூணாவது மோதல் அதே 82 ஆகஸ்ட் 14ஆம் தேதியில் நடக்குது. ரஜினியோட எங்கேயோ கேட்ட குரல் படமும் கார்த்திகோட கண்ணே ராதா அப்படிங்கிற படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. இதுல ரஜினியோட எங்கேயோ கேட்ட குரல் படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு. இந்த படம் தியேட்டர்ல 100 நாட்களுக்கும் அதிகமா ஓடி சூப்பர் ஹிட் ஆச்சு. ஆனா அதே சமயம் நம்ம கார்த்திகோட கண்ணே ராதா படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல. ஓரளவுக்கு தான் இந்த படம் ஓடிச்சு. அதனால இந்த மோதலையும் ரஜினி தான் வின் பண்றாரு. இந்த 82வது வருஷத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 3 தடவை ரஜினி கார்த்திக் படங்கள் ஒண்ணா மோதி இருக்கு. இந்த 3லயுமே பாத்தீங்கன்னா ரஜினியோட படங்கள் தான் அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா ரஜினி அப்பவே பெரிய ஒரு டாப் ஸ்டாரா இருந்தாரு. ஆனா கார்த்திக் அப்ப கொஞ்சம் புது நடிகரா இருந்தாரு. மறுபடியும் ரஜினி கார்த்திகோட 4வது மோதல் 83 தமிழ் புத்தாண்டுக்கு நடக்குது. ரஜினிக்கு தாய் வீடு அப்படிங்கிற படமும் கார்த்திக்கு பகவதிபுரம் ரயில்வே கேட் அப்படிங்கிற படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. இதுல ரஜினியோட தாய் வீடு படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு. இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதே சமயம் கார்த்திகோட பகவதிபுரம் ரயில்வே கேட் படத்துக்கும் பாத்தீங்கன்னா நல்ல வரவேற்பு கிடைச்சு. இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. ஸோ இந்த முறை 2 பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் ரஜினி கார்த்திகோட 5வது மோதல் 83 தீபாவளிக்கு நடக்குது. இதுல ரஜினியோட தங்கமகன் படமும் கார்த்திகோட அபூர்வ சகோதரிகள் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. ரஜினியோட தங்கமகன் படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த படம் தியேட்டர்ல அதிக நாட்கள் ஓடி சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே சமயம் கார்த்திகோட அபூர்வ சகோதரிகள் படத்துக்கும் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு. இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா ரஜினியோட தங்கமகன் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதலையும் ரஜினி தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினி கார்த்திகோட 6வது மோதல் 86 தமிழ் புத்தாண்டுக்கு நடக்குது. ரஜினியோட விடுதலை படமும் கார்த்திகோட நட்பு அப்படிங்கிற படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. இதுல பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்ட ரஜினியோட விடுதலை படம் பாத்தீங்கன்னா சரியா ஓடல, பிளாப் ஆயிருச்சு. ஆனா அதே சமயம் கார்த்திகோட நட்பு படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு. இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. சோ இந்த முறை கார்த்திக் தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினி கார்த்திகோட 7வது மோதல் 1988 தமிழ் புத்தாண்டுக்கு நடக்குது. ரஜினிக்கு குரு சிஷியன் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா கார்த்திக்கு அக்னி நட்சத்திரம் கண் சிமிட்டும் நேரம் 2 படங்கள் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. இதுல ரஜினி பிரபு ஆகியோர் நடிச்சிருந்த குரு சிஷியன் படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் 175 நாட்களுக்கு அதிகமா ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே சமயம் மணிரத்னம் டைரக்ஷன்ல வெளியான கார்த்திக் கூட அக்னி நட்சத்திரம் படத்துக்கும் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. இந்த படமும் தியேட்டர்ல 175 நாட்களுக்கும் அதிகமா ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஆனா கார்த்திகோட இன்னொரு படமான கண் சிமிட்டும் நேரம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல. இந்த முதல்ல குரு சிஷியன் அக்னி நட்சத்திரம் 2 படங்களுமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த முறை 2 பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் ரஜினி கார்த்திகோட 8வது மோதல் 1988 தீபாவளி அன்னைக்கு நடக்குது. ரஜினியோட கொடி பறக்குது படமும் கார்த்திகோட காளிச்சரண் அப்படிங்கிற படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. பாரதி ராஜா டைரக்ஷன்ல வெளியான ரஜினியோட கொடிபறக்கிற படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, பிளாப் ஆயிடுச்சு. அதே சமயம் கார்த்திக் கௌதமி ஆகியோர் நடிச்சிருந்த காளிச்சரண் படமும் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல. சோ இந்த முறை பாத்தீங்கன்னா 2 படங்களுமே வெற்றி அடையல. மறுபடியும் ரஜினி கார்த்திகோட அடுத்த மோதல் 89 மே மாசத்துல நடக்குது. ரஜினிக்கு சிவா படமும் கார்த்திக்கு பாண்டி நாட்டு தங்கம் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. ரஜினி சோபனா ரகுவரன் ஆகியோர் நடிச்சிருந்த சிவா படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல. இந்த படம் பிளாப் ஆயிடுச்சு. ஆனா அதே சமயம் கார்த்திகோட பாண்டி நாட்டு தங்கம் படத்துக்கு பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. கார்த்திகோட கரியர்லயே ஒரு முக்கியமான படமா அமைஞ்சது. அந்த அளவுக்கு இந்த படம் ஹிட் ஆச்சு. சோ இந்த மோதல்ல கார்த்திக் தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினி கார்த்திகோட அடுத்த மோதல் 1989 தீபாவளிக்கு நடக்குது. ரஜினியோட மாப்பிள்ளை படமும் கார்த்திகோட திருப்புமுனை அப்படிங்கிற படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. இதுல ரஜினியோட மாப்பிள்ளை படத்துக்கு பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த படம் தியேட்டர்ல மட்டுமே 200 நாட்களுக்கும் அதிகமா ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே சமயம் கார்த்திகோட திருப்புமுனை படத்துக்கும் பாத்தீங்கன்னா நல்ல வரவேற்பு வரவேற்பு கிடைச்சது. இந்த படமும் ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சு. இருந்தாலும் மாப்பிள்ளை அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல. அதனால இந்த மோதலையும் பாத்தீங்கன்னா ரஜினி தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினி கார்த்திகோட அடுத்த மோதல் 1990 பொங்கல் அன்னைக்கு நடக்குது. ரஜினியோட பணக்காரன் படமும் கார்த்திகோட இதய தாமரை அப்படிங்கிற படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. இதுல ரஜினியோட பணக்காரன் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த படம் தியேட்டர்ல மட்டுமே 175 நாட்களுக்கும் அதிகமா ஓடி மிக பெரிய வெற்றி அடைஞ்சது. ஆனா அதே சமயம் கார்த்திகோட இதய தாமரை ஓரளவுக்கு தான் இந்த படம் நல்லா ஓடிச்சு. பணக்காரன் அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல. அதனால இந்த மோதலையும் பாத்தீங்கன்னா ரஜினி தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினி கார்த்திகோட அடுத்த மோதல் 1991 பொங்கலுக்கு நடக்குது. ரஜினியோட தர்மதுரை படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. அடுத்த 2 வாரத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா கார்த்திகோட வணக்கம் வாதியாரே அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இதுல ரஜினியோட தர்மதுரை படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த படம் தியேட்டர்ல மட்டுமே 175 நாட்களுக்கும் அதிகமா ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஆனா அதே சமயம் கார்த்திகோட வணக்கம் வாதியாரே படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல. அதனால இந்த முறையும் பாத்தீங்கன்னா ரஜினி தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினி கார்த்திகோட அடுத்த மோதல் 1992 பொங்கலுக்கு நடக்குது. இதுல ரஜினியோட மன்னன் படமும் கார்த்திகோட அமரன் படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. ரஜினி விஜயசாந்தி ஆகியோர் நடிச்சிருந்த மன்னன் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த படம் தியேட்டர்ல மட்டுமே 175 நாட்களுக்கும் அதிகமா ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே சமயம் கார்த்திகோட அமரன் படமும் ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா மன்னன் பட அளவுக்கு வெற்றி அடையல. அதனால இந்த முறையும் ரஜினி தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினி கார்த்திகோட அடுத்த மோதல் 1992 ஜூன்ல நடக்குது. ஜூன் 5ஆம் தேதி கார்த்திகோட இது நம்ம பூமி அப்படிங்கிற படம் பி வாசு டைரக்ஷன்ல வெளியாச்சு. அதே ஜூன் 27ஆம் தேதி பாத்தீங்கன்னா ரஜினியோட அண்ணாமலை படம் வெளியாச்சு. இதுல ரஜினியோட அண்ணாமலை படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் 200 நாட்களுக்கும் அதிகமா ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஆனா அதே சமயம் கார்த்திகோட நம்ம பூமி படம் பாத்தீங்கன்னா சரியா ஓடல, பிளாப் ஆயிருச்சு. சோ இந்த மோதலையும் ரஜினி தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினி கார்த்திகோட அடுத்த மோதல் 1993 நடக்குது. ஜனவரி 29ஆம் தேதி கார்த்திகோட சின்ன கண்ணம்மா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. அடுத்த 20 நாள்லயே பாத்தீங்கன்னா ரஜினியோட எஜமான் படம் ரிலீஸ் ஆச்சு. இதுல ரஜினியோட எஜமான் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த படம் தியேட்டர்ல மட்டுமே 175 நாட்களுக்கும் அதிகமா ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஆனா அதே சமயம் கார்த்திகோட சின்ன கண்ணம்மா படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல. அதனால இந்த முறையும் ரஜினி தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினி கார்த்திகோட அடுத்த மோதல் 1994 தமிழ் புத்தாண்டுக்கு நடக்குது. ரஜினிக்கு வீரா படமும் கார்த்திக்கு சீமான் அப்படிங்கிற படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. இதுல ரஜினியோட வீரா படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே சமயம் கார்த்திகோட சீமான் படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல. அதனால இந்த முறையும் ரஜினி தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினி கார்த்திகோட அடுத்த மோதல் 1997 ஏப்ரல்ல நடக்குது. ஏப்ரல் 10ஆம் தேதி ரஜினியோட அருணாச்சலம் படம் ரிலீஸ் ஆச்சு. அதே ஏப்ரல் 25ல பாத்தீங்கன்னா கார்த்தியோட சிசியா படம் ரிலீஸ் ஆச்சு. இதுல ரஜினியோட அருணாச்சலம் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த படம் தியேட்டர்ல மட்டுமே 175 நாட்கள் ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஆனா அதே சமயம் கார்த்திகோட சிசியா படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல. இந்த படம் ஓரளவுக்கு தான் நல்லா ஓடிச்சு. அதனால இந்த முறையும் ரஜினி தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினி கார்த்திகோட அடுத்த மோதல் 1999 நடக்குது. ஏப்ரல் 10ஆம் தேதி ரஜினியோட படையப்பா படம் ரிலீஸ் ஆச்சு. அதே ஏப்ரல் 30ஆம் தேதி கார்த்திகோட நிலவே முகம் காட்டு அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இதுல ரஜினியோட படையப்பா படம் அதுக்கு முன்னாடி வெளியான எல்லா படங்களோட வசூல் சாதனையும் முறியடிச்சு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம ரஜினியோட கரியர்லயே ஒரு முக்கியமான படமா அமைஞ்சது படையப்பா. ஆனா அதே சமயம் கார்த்திகோட நிலவே முகம் காட்டு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சு. எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றி அடையல. அதனால பாத்தீங்கன்னா இந்த மோதலையும் ரஜினி தான் வின் பண்றாரு. இதே மாதிரி நேரடியாக மோதிய ரஜினி கமல் படங்களை பத்தி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நேரடியாக மோதிய ரஜினி விஜயகாந்த் படங்களை பத்தியும் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கு, பாருங்க. இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.